ஆயிர முடியுமாடா? உங்களுக்கு இப்போ இன்னும் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வரப்போகிற வெப்பன் ட்ரையல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ரெண்டு வெப்பன் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு, அண்ட் இன்னும் வந்துவிங்கன்னா இந்த வீடியோவில் ரேண்டமான சூப்பரான அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு சுற்றி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் த ஃபயர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் டோக்கன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாது. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி எப்படியும் ஒரு 7 மணி இருக்கும், அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 டோக்கன் வந்து உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் எடுக்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அதில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 4 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுக்காங்க, ஓகேங்களா? அந்த 4 டோக்கனை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். அது கூட நம்மளுக்கு கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது எப்படி கிரியேட் பண்ணுறதும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணணும், நம்ம எப்படி அடுத்தவங்க மேப்பில் போய் விளையாடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் தெரிலனா வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டலாம். இதில் கிடைக்கிற டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் லேண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு மேப் கிரியேட் பண்ண வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தங்க மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கிராஃப்ட் லேண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா காட்டும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி, ஓகேங்களா? இந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் இவங்க செஞ்சு வச்சிருக்க மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் லேண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதை தொட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணலாம். எனக்கு கிரியேட் பண்ண தெரில ப்ரோ, அவங்க மேப் வந்து நல்லா இல்லை, நானாக ஒரு மேப் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதாவது ஐ பட்டனு ஐ பட்டனில் தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்தையும் வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அதில் விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் தான், ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இன்றைக்கி வந்த மேக்ஸ் ஆஃப் ஃபயர் ஈவெண்ட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீட் த பெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இதில் வந்து என்ன பிறகு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துறோம், ஓகேங்களா? இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். இதை இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீ பெட் தராங்களா அப்படின்னு வச்சு நினச்சிட்டாங்க, ஓகேங்களா? இப்படிலாம் பார்த்திங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிஷன்ஸ் முடிச்சு ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த டோக்கன் வந்து எடுக்கணும். எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா பெட்டுக்குள்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஸ்டார்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க. பிஸ்கட் மாதிரி இருக்க டோக்கனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க, ஓகேங்களா? அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். இது மூலயமா நம்மளுக்கு என்ன பிற தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்டு இருக்கும். ஆனால் மெயின் ரிவார்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு ஸ்கின்னு தான் தருவாங்க, ஓகேங்களா? அது என்ன பிற பெட்டு ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகர் பெட்டோட ஸ்கின் தான். இந்த ஒரு ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தருவாங்க, ஓகேங்களா? பச்சை கலரில் பார்த்திங்கன்னா இருக்கலாம். அந்த ஸ்கல் பங்கர் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்தால் பெட்டு எப்போ ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாட்டு அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட பீக் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க, ஓகேங்களா? ஒரு மிஷின் மூலயமா 9 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அந்த பாக்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் உள்ளது இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் உள்ளவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியல, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன் ஐட்டம்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த பேக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்ஸு அதெல்லாம் வந்து நியூவாக வந்து நிறைய இது வந்திருக்கு. அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த AWM வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும், ஓகேங்களா? என்ன AWM அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்கமிங்லாம் நம்மளுக்கு லெஜெண்ட்ரியாக வரப்போகிற ஒரு AWM தான், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் பண்டில் கூட தான் வந்து நம்மளுக்கு வருது. இதே மாதிரி ரெண்டு ட்ரெஸ் பண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது, ஓகேங்களா? அது கூட தான் பார்த்திங்கன்னா சேர்ந்து வருது. இதுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ரேட் ஆஃப் ஃபேர் ஆர்மர் பெனிட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேட் ஆஃப் ஃபேர் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான பவர் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிழிச்சு விட்ருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? பேக் பேக்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஒரு எலும்பு கூடு பேக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த மயில் மாதிரி இருக்கலாம்,
அது வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்து தான் வரும். அடுத்து வந்து பூயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎம்பி வரதுனால அந்த யூஎம்பிக்கு லெஜெண்டரியாக ஒரு பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலைட் பாஸில் உள்ள பேகு, எலைட் பாஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வரப்போகுது, ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு இத்து போன பேகு, அதை பார்க்குறது வந்துட்டிங்கன்னா தேவையில்லை, அது கீழே வந்துட்டிங்கன்னா பேரலாம். இது என்ன ப்ரோ பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் தான் வரப்போகுது, ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் எலைட் பாஸில் வந்துட்டிங்கன்னா சாரி நெக்ஸ்ட் எலைட் பாஸுக்கு ஆமாம் நெக்ஸ்ட் எலைட் பாஸில் வந்துட்டிங்கன்னா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் தான் வரப்போகுது. ஆக மொத்தம் மூணு பேக் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸில் வரப்போகுது, மீதியெல்லாம் டாப் அப் யூனில் வரப்போகுது, ஓகேங்களா. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்திருக்கு, இந்த ஒரு அமௌண்ட்டும் வந்துட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து காமிக்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் தான், ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸில் பார்த்திங்கன்னா இடம் பெறும், ஓகேங்களா. அந்த ரெண்டு எலைட் பாஸோட வீடியோ வேணும்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கேளுங்க, நம்மளுக்கு அடுத்த ரெண்டு எலைட் பாஸோட வீடியோ வந்து கிடச்சிருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கண்ணாடி, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அமௌண்ட்டு ஓபி தேர்ட்டியில் இந்த அப்டேட்டில் வரப்போகிற எட்டு அமௌண்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம், ஆனால் கொஞ்சம் நியூ அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், ரெடிங் கூட அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், மீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பாஸ் டாப் அப் வேண்டிய அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. மேபி இந்த ஒரு அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்டு, அதாவது வந்துங்கன்னா ரூவல்ஸ், அது வாயில் நுழைய மாட்டுக்கு அந்த ஒரு டூ பாயிண்ட் ஆஃப் ஃபிளாக் அமௌண்ட் வந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னுன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க, அது வந்துங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் எதில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுடலாம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வெப்பன் ட்ரையல், ஓகேங்களா. வெப்பன் ட்ரையலில் பொறுத்தளவில் நம்மளுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையலாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த ஒரு எலைட் பாஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு எலைட் பாஸ் வந்துருக்கலாம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோயின்சைட் ஆகுது, அதனால் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஏசிஏடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் நம்மளுக்கு அந்த ஸ்கேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பன் ட்ரையல்லாம் முடிஞ்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஆட் பண்ணும்போது கூட வந்துங்கன்னா அந்த கன் பாக்ஸுக்குள்ளே வந்துடும், ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையலாக கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் அதுக்கடுத்த வெப்பன் ட்ரையல் என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கன் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஏசிஐடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பன் ட்ரையலில் வந்துட்டு இந்த ஒரு பேராஃபில் இருக்குது, பார்த்திங்களா, பேராஃபில்லும் ஒரு உட்பக்கரும் இன்னொரு கன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் வரலாம், ஆனால் நம்மளுக்கு வெப்பன் ட்ரையலில் வருங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான், வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஏடியாக தான் இருக்கும். டபுள் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து எதோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் டைப் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் ட்ரையல்ஸு அண்ட் இன்னைக்கான அப்டேட்ஸ், ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது என்ன விஷ் ஈவெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஷ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உடனே வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இதே மாதிரி நல்லபடி சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.